யோ சொன்னே இல்ல நாளைக்கு ஆபீஸ்க்கு வாங்க பார்க்கலாம் ஆஃபே வர எவ்வளோ நேரம் இருங்க வர அம்மா ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கா இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒன்றும் ஆகாது அவ வேலை இருக்கிறது தான் உட்காந்து சொல்லுறத விட நீயே போய் பண்ணலாம் இல்ல ஏ உங்க பையன் சும்மா தானே உட்காந்துருக்கா அவனை கேளுங்க பாவம் அவன் எதுக்கு பண்ணணும் நீயே பண்ணு வேற வீட்டுக்கு போறவன் தானே ஐயா பசங்க காஃபி பண்ணக்கூடாதா நான் வெளியில போய் சம்பாதிக்கிறேன் இப்பவே இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் கடவுளே காப்பாத்தணும் அந்த பக்கத்தை வீட்டு சுரேஷ் பொண்ணு பாரு தலை நிமிந்து பேச மாட்டா பெரியவங்க முன்னாடி உங்களுக்கு பொண்ணுங்கன்னா அப்படிதானே இருக்கணும் சொல்றது மட்டும் செய்யற அப்பாவி மாதிரி இல்ல உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்லும் போது என் ஒப்பீனியன் நான் சொல்லக்கூடாதா எதுக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப அதிகமா பேசுற என்ன அதிகமா பேசுற தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு என்னைய திட்டுறீங்கப்பா நான் என்ன தப்பு சொன்னேன் இருக்கிற விஷயம் தான் சொன்னேன் இந்த வீட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கே தெரியுமா ஓ அம்மா கஷ்டமே படல இல்ல நீங்க மட்டும் கஷ்டப்பட்டீங்க உங்க வேலையாவது மார்னிங் 10க்கு ஆரம்பிச்சா ஈவினிங் 5 குள்ள எல்லாம் முடிஞ்சிரும் அம்மா அது 11 நாளும் முடியாது தெரியுமா உங்களுக்கு உங்களுக்காவது இன்னைக்கு லீவ் இருக்கு அம்மாக்கு எப்பவாவது நம்ம லீவ் கொடுத்திருக்குமா உங்க கம்பெனில நீங்க சரியா வேலை பார்த்தா கூட பாஸ் உங்களை திட்டுறாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா நான் கேட்டுட்டு இருக்கேல சொல்லுங்க அனோ ஏன் இன்னைக்கு ஓவரா பண்ற நான் சரியாதா சொல்றேப்பா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க இது என் வீடு நான் எப்படி வேணாலும் இருப்பேன் யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டாம் புரிஞ்சுக்கோங்க கரெக்ட் இது உங்க வீடுல உங்களுக்கு எப்படி வேணாலும் இருங்க ஐயா நான் இப்ப அப்படி என்ன சொல்லிட்டேன் ஒரு காஃபி கேட்டது தப்பா காஃபி கேட்டது தப்பு இல்லப்பா கேட்ட விதம் இருக்கே அது தப்பு அம்மாவே நீங்க வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றீங்கல்ல அது எல்லாத விட பெரிய தப்பு அது விட பெருசா எங்க வீடுன்னு சொல்லாம ஏ வீடுன்னு சொல்றீங்கல்ல அது எல்லாத விட பெரிய தப்பு உங்க வீட்டுல நீங்களே இருங்க நாங்களே இல்ல இதுக்கு அனு என்ன சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா பண்ணிட்டு இருக்க எதுமா சின்ன விஷயம் நீ இப்படி இருக்கிறதுனாலே தான் உன் லைஃப் இப்படி ஆயிருக்கு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க சின்னவங்க பெரியவங்கன்ற மரியாதை இருக்கட்டும் நான் சரியாதா பேசிட்டு இருக்கேன் இவங்க என்ன பண்ண விட்டுருக்காங்க உனக்கு நீ அந்த காலத்திலேயே டிகிரி படிச்சவ கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்க எதுக்கு எதுக்கு நான் நீ இண்டிபெண்டன்ட் ஆயிட்டேனா அவங்க பேச்சு கேட்க மாட்டேல அதுக்கு இப்ப சும்மா உள்ள போறியா நீ ஒரு நிமிஷம் இங்கே நில்லு ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருந்தா வீடு யார் பாக்குறது உங்களை யார் பாத்துக்கிறது ஒரு சம்சாரம்னா ஒருத்தர் தியாகம் பண்ணிதான் ஆகணும் கரெக்ட் சம்சாரம்னா ஒருத்தர் தியாகம் பண்ணிதானே ஆகணும் அத பொண்ணுங்க தான் ஏ பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைங்களை யார் வேணாலும் பாத்திருக்கலாம் அம்மாவை வேலை கண்பிட்டு நீங்களே எங்களை பாத்திருக்கலா இல்லனா ஒரு வேலைக்காரிய வச்சுட்டு நீங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போயிருக்கலா இங்க விஷயம் தியாக பத்தி இல்ல என்னன்னா பொம்பளைங்க உங்களுக்கு ஈக்குவலா சம்பாதிக்க கூடாது எதுக்கு உங்ககிட்ட பதில் இல்ல உங்ககிட்ட மட்டும் இல்ல எந்த ஆம்பளைக்கிட்டயும் இதுக்கு பதில் இருக்காது
பொண்ணு சொன்னது உண்மைதானே? இத்தனை வருஷ லைஃப்ல நான் ஒண்ணுமே பண்ணலையே. பாதி வாழ்க்கை இன்னொருத்தோட சேவையிலே போயிடுச்சு. இதே சேவை நான் வேற இடத்துல பண்ணியிருந்தா எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைச்சிருக்கும். தாய் ஒரு படைப்பாளி, நாம படைப்பாளிக்கு பூஜை பண்ண மாட்டோம். பொண்ணுக்கு இந்த வயசுல இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு எதிர்த்து நின்று பேசக்கூடிய தைரியம் எனக்கு அப்போ வாழ்க்கையில முக்கியமான முடிவு எடுக்கும் போது கூட இல்லாம போச்சு. இந்த பூ எவ்வளவு சீக்கிரம் வாடி போகுது? ஏ, என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க வீடு தானே, அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், நாம எதுக்கு? என்ன அப்படி சொல்ற அம்மா? இட்ஸ் ஒன் லைஃப். நானும் இங்க இருந்தா ஓ மாதிரி எங்க ஆயிடுவேணும்னு பயமா இருக்கு. ஐ நீட் அன் இண்டிபெண்டன்ட் லைஃப். வேணும்னா நீயும் என் கூட வரலாம். அனு, அப்பாங்கிற முறையில ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதா? கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு பாரு. அப்பா, டோன்ட் பி அன் எமோஷனல் ஃபூல். விலங்கு கூட புள்ளங்களை பாசமா தான் வளர்க்கும், ஆனா உங்களை மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாது. பாத்தியா வச்சல, கொஞ்சம் படிச்சிருக்கான்றதுக்காக இதென்னப்பா அதென்னப்பா என்ன கேட்டுட்டு இருந்த வாயில இன்னைக்கு நான் எமோஷனல் ஃபூல். இதுக்காக நான் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுத்து இவ்வளோ படிக்க வச்சேன், அப்படிதானா? இந்தாங்க, இதுல 5 லட்சம் இருக்கு. இன்னும் எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு சொல்லுங்க, வட்டி சேர்த்து கொடுத்துறேன். ஏய் இரு, இது நான் கொடுத்த காசுக்கு எப்படி சரி போவும்? எதுக்காவது ஏன்னா நான் 1000 கணக்கில் சம்பாதிக்கும் போது உனக்கு 100 கணக்கில் டொனேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். ஆஃபீஸ்ல ஓவர் டைம் பண்ணியிருக்கேன். உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நாங்க எங்களை எத்தனையோ கனவுகளை தியாகம் பண்ணிருக்கோம், தெரிஞ்சுக்கோ. என்கிட்ட எதுவுமே இல்லாதப்போ உன்னை படிக்க வச்சேன். நீ திரும்பி கொடுத்துட்டு இருக்கிறது உங்ககிட்ட 100,000 கணக்கில் பணம் இருக்கும்போது. இப்போ சொல்ல, ஏ காசு உன் காசு சரி போகுமா? இப்போ இருக்கிற சுவமரியாதை அப்போ இருந்திருக்கணும். அப்போ அறிவு இருந்தது இல்ல, இப்போ இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. Better late than never. ஓ, இப்போ அறிவு வந்துருச்சா? போன மாசம் என் ஃப்ரெண்ட் பையனை மீட் பண்ணிட்டு வந்து என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? அவன் அதிகமா படிக்கல, என்னை விட அதிகமா சம்பளம் வாங்குறது இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ண. எது காம்பளைங்க தா உங்க விட அதிகமா சம்பாதிக்கணும்? நீயே ஒழிச்சு பார்த்துருக்கல. என்ன சைலண்ட் ஆயிட்ட, பதில் இல்லையா? இப்போ என்ன, நீங்க தான் சரின்னு ஆர்கியூ பண்றீங்களா? கண்டிப்பா இல்ல. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம முடிவும் மாறிட்டே இருக்கும். அந்த காலத்துல புலி வேட்டை ஆடினா வீரன் சொல்லுவாங்க, அதுவே இப்ப பண்ண ஜெயில போடுவாங்க. புரியுதா கண்ணே? இயற்கையில் ஆணும் பெண்ணும் ரெண்டும் வேற வேற தான். ரெண்டுக்கும் வேற வேற அஸ்தித்வம் இருக்கணும்னு கடவுள் ரெண்டு பேரையும் உருவாக்கினார். இப்போ அம்மாவை வேலைக்கு அனுப்பாதது தப்புன்னு சொன்னேன்ல, இப்போ உன்னை அனுப்பிட்டிருக்கேனே, உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேனே. என்ன ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்களா? ஃப்ரீடம்னா என்ன? இப்போ உங்களுக்கு ஃப்ரீடம் யார் கொடுத்தது? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஆம்பளைங்களும் சொல்றது இதுதான், நான் பொண்டாட்டி பசங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கேன்னு. இல்ல ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? நீங்க சுப்பீரியர்னு ஏன் நினைப்பீங்க? இதுக்குதான் சொல்றது முறைகேடுன்னு. இதுதான் நீங்க உங்க பாவங்கப்பா எல்லாருமே பண்ணது. சபாஷ்.
ஒரு பொண்ணு மேல கை வச்சிட்டீங்கல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உங்க கத்த உங்களுக்கு ஈக்குவலா இருக்குவங்க கிட்ட காமிங்க. ஏன் கிட்ட இல்ல? நான் அப்போல இருந்து சொல்ல போனது இதுதான், உனக்கு புரியவே இல்ல. இப்ப வேற மாதிரி சொன்னப்பதான் புரியுது இல்ல? நீ கடுப்புல இருக்கும் போதும் அம்மா ஆண் குழந்தை தான் வேணும்னு ஆசைப்பட்டா, ஆனா நான் பெண் குழந்தைக்காக வேண்டியிருந்தேன். சொல்லுமா, இப்போ அப்பா பண்ணது சரியா பொண்ணு பண்ணது சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல சரி தப்புங்கிறதே கிடையாது. எல்லாரும் அவங்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சரியா தான் பண்றாங்க. இதுலயே பாரு, அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொன்னது கரெக்ட் தான், பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவளும் கரெக்ட் தான். ஆனா ரெண்டு பேரும் சொன்னது சரிதான், பண்ணது தப்பு. அப்படியே சொல்றேமா, இப்போ அந்த காலத்துல பொண்ணுங்களை வெளியில அனுப்ப மாட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, பொண்ணுங்க ஏதாவது சாதிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தேவையான வழிய அவங்களே கண்டுபிடிப்பாங்க. அவங்களால பண்ண முடியலன்னா மட்டும் அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா யாராலயோ வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. இப்போ பொண்ணு வீட்டு விட்டு போவாளா? தெரியாது. மத்தவங்களை பத்தி இவ்ளோ கேள்வி கேக்குறவ அவளை பத்தி கேட்ட எந்த கேள்விக்கும் பதிலே சொல்லல. மோஸ்ட்லி போக மாட்டேன் நினைக்கிறேன். ஓகே, அப்போ அப்பா பண்ணது சரியா? ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன்னு அவங்க எப்ப சொன்னாங்களோ அப்பவே தப்பு பண்ண மாதிரி ஆச்சு. கேள்விக்கு பதில் கிடைக்கலனா மனுஷன் சித்திரவதை பண்ணுவான்னு எங்கேயோ படிச்சிருக்கேன். மோஸ்ட்லி அதுக்கு தான் இருக்கும், பொண்ணு மேல கை வச்சிருக்காங்க. மொத்தத்துல இங்க ஒற்றுமையே இல்லைன்னு எனக்கு தோணுது. புரிஞ்சு போனா வாழ்க்கை, இல்லனா வேதனை தான். அப்படின்னா பொண்ண வீட்டை விட்டு அனுப்புறேன். ஒற்றுமை இல்லாத இடத்துல எதுக்கு இருக்குன்னு சொல்லு. லெட் மீ டெல் யூ சம்திங், லைஃப் இஸ் ஆல் அபவுட் காம்ப்ரமைசஸ். நம்ம எவ்வளவுதான் நமக்காக வாழணும்னு நினைச்சாலும் நம்ம வாழ்றது மத்தவங்களுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பாஸ் லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா வாயை மூடிக்கிட்டு வேலை செய்வோம்ல, அதே அப்பா வெளியே போகாதேன்னு சொன்னா அதே ரெஸ்ட்ரிக்ஷன் நினைக்கணும். கரெக்ட் தானே? சரி, இப்போ வெளியில ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், உள்ளேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா வெளிலக்கும் உள்ளக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குமா? அவ அவளா இருக்கிறது எப்போ? பாரு சுஷ்மிதா, உன் வயசுல எனக்கு கல்யாணம் ஆகி நீ பிறந்திருந்த, அதுக்காக நான் உனக்கு. அம்மா அம்மா, இப்போ இந்த கதைக்கு எண்ட் என்ன? காஃபி சீதா, காஃபி சுஷ்மிதா, நீயாவது பண்ணி கொடு. பண்ணல, அதான் நானே பண்ணிட்டேன். தேங்க்யூ.